அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நியூஸஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நேத்து வந்து ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 26 வந்து நம்ம எப்பயுமே கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம், செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ ஜூலை 26 நம்ம. ஸோ ஏன் சிக்னிஃபிகண்டா இருக்கு இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு 1999 1999 ஜூலை 26 தான் இந்தியா கார்கில் போர்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. ஸோ அது நடந்து ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. 25th ஆனிவர்சரியா இருக்கனால நம்ம நோட் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது, சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் இஃப் கவர்னர்ஸ் ஆர் சப்வேர்டிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்னர்ஸோட ரோலை வந்து எக்ஸாமின் பண்ண போறாங்க. ஜஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சமீபத்துல பல மாநிலங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில ஆளுநர்கள் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. கொஞ்சம் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடே இருக்குன்னு எடுத்துப்போம். தமிழ்நாடு அரசாங்கம் அசம்பிளில ஒரு பில்ல பாஸ் பண்ணி கவர்னர் கிட்ட அனுப்புறாங்க. கவர்னர் என்ன பண்ணலாம், சைன் போடலாம், வித் ஹோல்ட் பண்ணலாம், இல்ல திருப்பி அனுப்பலாம், இல்ல பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா, ஆர்டிகல் 200 படி இந்த சைன் பண்ணலாம், வித் ஹோல்ட் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம். 201 படி நமக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்கு. ஓகேவா, ஸோ கவர்னர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட் கிடையாது, இவ்வளவு நாளைக்குள்ள ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற டைம் லிமிட் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் அந்த பில்ல வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம வச்சிருக்காங்க. அடுத்தது டைரக்டா பிரசிடென்ட்க்கு அனுப்பி விடுறாங்க. பிரசிடென்ட் என்ன பண்றாரு, அவரும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காரு. பிரசிடென்ட்னு குறிப்பா பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் யாரு, நமக்கு சென்ட்ரல் கேபினெட், மத்திய அரசாங்கம், மத்திய கேபினெட் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கக்கூடியவர் தான் பிரசிடென்ட் இல்லையா. இப்ப மத்திய அரசாங்கம் வந்து இன்டைரக்டா இந்த பில்லுக்கு வந்து நீங்க வித் ஹோல்ட் பண்ணுங்க, இல்ல இந்த பில்ல திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால என்ன ஆகுது, மாநில அரசாங்கங்கள் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சட்டம் இயற்றி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் பிரசிடென்ட்க்கு அனுப்புறாரு. பிரசிடென்ட் கேபினட்டோட பேச்சு கேட்டுட்டு என்ன பண்றாரு, வித் ஹோல்ட் பண்ணிடுறாரு, இல்ல திருப்பி அனுப்பி விட்டுறாரு. இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசாங்கம் இன்டைரக்டா பிரசிடென்ட் மூலியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, வித் ஹோல்டு பண்ணுங்க, திருப்பி அனுப்பிவிடுங்க, இல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றனால ஃபெடரலிசம் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது கேரள அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துல சொன்ன வாதம். சரிங்களா, ஸோ இதை கேட்ட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நாங்க கவர்னர்ஸோட ரோலை வந்து நாங்க எக்ஸாமைன் பண்ண போறோம், நாங்க ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஒரு ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் கவர்னர் வந்து ஒரு பில்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்வோம் நம்ம அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ப்ராப்ளம்ஸ் இன் சென்ட்ரல் ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக், அதுல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ப்ராப்ளம் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, சரி அடுத்ததா பார்த்தோம்னா, டைரக்டா எங்கன்னா எடிட்டோரியல் பேஜ், எடிட்டோரியல் பேஜ்ல நேத்து ஒரு தீர்ப்பை பத்தி பார்த்திருந்தோம். மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணலாம், மாநில அரசாங்கங்களுக்கு என்ன ஒரு உரிமையை கொடுத்திருந்தாங்க உச்ச நீதிமன்றம்னா, மினரல்ல வந்து நம்ம வரி விதிச்சுக்கலாம், டாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ராயல்ட்டி மட்டும்தான் இருக்கு. இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு ரெண்ட் மாதிரி தான். மாநில அரசாங்கங்கள் பிரைவேட் ஆர்கனைசேஷன் மேல ராயல்ட்டியும் தாண்டி ஒரு வரியை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நேத்து ஒரு தீர்ப்பா வந்துருச்சுன்றத பார்த்திருந்தோம். ஸோ அந்த தீர்ப்பை பத்தி தான் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லியிருந்தாங்க, இதை நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். கரெக்டா, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூ அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். கரெக்டா, இந்த எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வச்சு ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்துல இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. ஒன்னு, ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவா ரெவன்யூ வரப்போகுது. இதனால என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவா காசு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மக்களுக்கு மக்கள் நல திட்டங்களை, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை மக்களுக்கு கொண்டு வர முடியும் நம்மளால. கரெக்டா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர போறோம். இப்ப மாநில அரசாங்கங்களுக்கு கூடுதலா வரி வருவாய் வரப்போகுது, அதனால வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இதே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த தீர்ப்புல 8:1 பேர் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கும். அதுல 8 பேர் ஒருமனதாகவும் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பாங்க. இந்த ஒருத்தர் டிஃப்ரெண்டா கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா, ஒரு லேடி இவங்க. சரிங்களா, இவங்க வந்து மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க, அதுவும் நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதை வந்து நம்ம இந்த டாக்ஸேஷனை மாநில அரசாங்கங்கள் போடுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும் இந்தியாவுக்கு,
இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்னன்னா, இவ்வளவு நாள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957, இதன்படி பார்க்கிறப்ப மத்திய அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல இதுல வச்சிருந்தாங்க. மினரல்ஸ், அதை சார்ந்த விஷயங்கள்ல, அதை சார்ந்த வரி, அதுல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்ப அந்த கண்ட்ரோல் மாநில அரசாங்கத்துடைய உரிமையா மாறிடுச்சு. அப்ப டாக்ஸேஷன் அப்படிங்கிறது மினரல்ஸ்ல டாக்ஸ் பண்றது மாநில அரசாங்கத்துடைய உரிமையா மாறினால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் அந்த ராயல்ட்டியை தாண்டி எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? தமிழ்நாடு போடும், கேரளா போடும், சத்தீஸ்கர் போடுவாங்க, பீகார் போடுவாங்க, ஜார்க்கண்ட் போடுவாங்க. ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத போட ஆரம்பிப்பாங்க. இந்த ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் போடக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது ஈவனா இருக்காது. ஓகேங்களா? டாக்ஸ் வில் நாட் பி ஈவன். ஓகேங்களா? சமமா இருக்காது. ஒவ்வொரு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 20% போடுறாங்கன்னா பீகார்ல 40% போடுறாங்கன்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? அப்ப இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது அன்இவனா இருக்கனால இந்தியாவில என்ன ஆகும், மினரல்ஸ் வாங்கக்கூடிய மினரல்ஸ் வாங்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமான செலவு ஏற்படும். அப்ப இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமா செலவு ஏற்படுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ்ல அந்த ப்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மினரல்ஸ் வாங்குறது இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகுது, திருப்பி இது மக்கள் மேலதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பி வி நாகரத்னா அவங்க சொன்ன கருத்து. ஓகேங்களா? இப்ப இதுவுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப தீர்ப்பு அப்படிங்கிறது இதோட முடிஞ்சது. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம வே ஃபார்வர்டா என்ன கொடுக்கலாம். எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது அப்படின்னா, வே ஃபார்வர்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாநில அரசாங்கங்களுக்கு வரி அப்படிங்கிறது அது ஒரு உரிமையா உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அதுல நம்ம தலையிட முடியாது. ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலன்னா, இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு தான் டாக்ஸ் விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்ல கொண்டு வரலாம். ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் அவங்க இஷ்டத்துக்கு டாக்ஸ் போடாத அளவுக்கு ஒரு லிமிட்டை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதைதான் இந்த ஆர்டிகிள் சொல்லியிருக்காங்க. ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, இந்த நிதி சார்ந்த கூட்டாட்சி, அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், இந்தியாவில மக்களும் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த ஆர்டிகிள்ல பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு அஸ்ஸாம் ரிலேட்டடா ஒரு விஷயம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராயல் பரியல் மவுண்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் நவ் ஆன் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பரியல் மவுண்ட், இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இந்த ஒரு நடைமுறை வந்து அஸ்ஸாமோட நடைமுறை. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மொய்தாம்ஸ் அப்படிங்கறதுதான் அதோடைய பேரு. சரைதோ மொய்தாம்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், இது வந்து அஸ்ஸாம்ல இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். ஓகேவா? அஸ்ஸாம்ல ஒரு வம்சாவளி அப்படின்னு பார்த்தோம்னா, டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா அஹோம் டைனாஸ்டி. ஓகேவா? இந்த அஹோம் டைனாஸ்டின்னு இவங்களை பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1228 1826 வரைக்கும் கிட்டத்தட்ட அஸ்ஸாம்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஆட்சியில் இருந்த ஒரு வம்சாவளி. சரிங்களா? இப்ப இந்த அகோம் டைனாஸ்டி இறந்தவர்களை எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பரியல் மவுண்டை வச்சுதான், இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வச்சுதான், பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வச்சுதான். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு, பரியல் மவுண்டுக்கு மொய்டாம்ஸ் மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? தமிழ்ல எழுதணும்னா மொய்தாம்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மொய்தாம்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா அங்கீகரிச்சிருக்காங்க. இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், ஓகேங்களா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 43 இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? 43 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ சமீபத்தில் இதை சார்ந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அதாவது 46வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியோட மீட்டிங் அப்படிங்கிறது முதல் முறையா இந்தியாவில் நடக்குது. அது 46வது எடிஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையா நடந்துச்சு. அது 46வது எடிஷனா இருந்துச்சு, நியூ டெல்லியில் நடந்துச்சு. அப்பயே இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு இந்த ஒரு அகோமோட மொய்தாம்ஸ்க்கு வந்து ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். கரெக்டா? ஸோ அந்த வகையில அசாமுடைய மொய்தாம்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 43 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மொய்தாம்ஸ் அப்படிங்கிறது, The Moidams are the first from northeastern states to be recognized as a world heritage site in cultural category. கலாச்சாரம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்த முதல் சின்னமாக இது இருக்க போகுது. சரிங்களா? கலாச்சாரம் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே. ஸோ அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஆல்ரெடி ரெண்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் மனாஸ் நேஷனல் பார்க். இது ரெண்டும் ஆல்ரெடி அஸ்ஸாமில் இருக்கக்கூடியது. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த
மொய்தாம்ஸ் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. சரைடோ மொய்தாம்ஸ், சரைதோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரைதியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சரைதியோ அப்படின்னா அகாம் அஹ சாரி அகோம் வம்சத்தினுடைய கேபிட்டல் தான் சராய்தியோ. அகோம் வம்சத்துடைய கேபிட்டல் தான் வந்து சராய்தியோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நமக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்டா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 43 சரியா. ஸோ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்த ஆர்டிகல், அதை ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸாக இருந்துச்சு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.